அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த பதிவில் எம்பிஆர் 404 அப்படிங்கிற நிலரகத்துக்கும் எம்பி 3020 அப்படிங்கிற நிலரகத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு மற்றும் மொத்த பண்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி கூட உள்ள பெலைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்பிஆர் 404 இந்த நிலரகம் 120 நாட்கள்லேருந்து 125 நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நிலரகமாக இருக்குங்க. எம்பி 3020 இந்த நிலரகம் 120லேருந்து 125 நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நிலரகமாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த இரண்டு நிலரகங்களோட தானிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எம்பிஆர் 404 அப்படிங்கிற இந்த நிலரகத்தோட தானிய அமைப்பை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நடுத்தர தடித்த மோட்டார் ரக வகையை சார்ந்த ஒரு நிலரகமாக இருக்குங்க. அதுவே எம்பி 3020 அப்படிங்கிற இந்த நிலரகத்தோட தானிய அமைப்பு பற்றி பார்த்தோம் அப்படின்னா சன்ன ரக வகையை சார்ந்த ஒரு நிலரகமாக இருக்குங்க. அடுத்ததான் இந்த இரண்டு நிலரகங்களோட பயிரின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எம்பிஆர் 404 அப்படிங்கிற இந்த நிலரகத்தோட பயிரின் தன்மை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நடுத்தர குட்டை பயிராகவும் நிமிந்து வளரக்கூடிய தன்மையுடைய ஒரு நிலரக வகையை சார்ந்ததாக இருக்குங்க. அதுவே எம்பி 3020 அப்படிங்கிற இந்த நிலரகத்தோட பயிரின் தன்மை பற்றி பார்த்தோம் அப்படின்னா உயரமான பயிராகவும் நிமிர்ந்து வளரக்கூடிய தன்மையுடைய ஒரு நிலரக வகையை சார்ந்ததாகவும் இருக்குங்க. அடுத்ததாக இந்த இரண்டு நிலரகங்களையும் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல எம்பிஆர் 404 அப்படிங்கிற இந்த நிலரகத்தோட சிறப்பு பண்பு பற்றி பார்க்கலாம். இந்த நிலரகம் பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய குலை நோய், தூங்குறோ வைரஸ், பாக்டீரியா, இலைக்கருகள் நோய், தண்டு துளைப்பான், வெண்முதுகு தத்துப்பூச்சி போன்ற நோய்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு மிகச்சிறந்த நிலரகமாக இந்த நிலரகம் இருக்குங்க. இந்த நிலரகம் குறைந்த நீர்ப்பாசன வசதி கொண்ட அனைத்து பகுதிகளுக்குமே சாகுபடி செய்ய ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நிலரகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கார், குறுவை, நவரை, சொன்னவாரி ஆகிய நான்கு பட்டங்களுக்கும் சாகுபடி செய்ய ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நிலரகமாக இந்த நிலரகம் இருக்குங்க. உயர் விளைச்சல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நிலரகமாகவும் இந்த நிலரகம் இருக்குங்க. அடுத்ததாக எம்பி 3020 அப்படிங்கிற இந்த நிலரகத்தோட சிறப்பு பண்பு பற்றி பார்க்கலாம். இந்த நிலரகம் பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய் மற்றும் பூச்சி தாக்குதல்களை மிதமான அளவு எதிர்த்து வளரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நிலரகமாக இந்த நிலரகம் இருக்குங்க. சிறந்த சமையல் பண்பு கொண்ட ஒரு மிகச்சிறந்த நிலரகமாகவும் இந்த நிலரகம் இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உயர் விளைச்சல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நிலரகமாகவும் இந்த நிலரகம் இருக்குங்க. இந்த நிலரகமும் நீர்ப்பாசன வசதியுள்ள அனைத்து பகுதிகளுக்குமே சாகுபடி செய்ய ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நிலரகமாக இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கார், குறுவை, நவரை, சொன்னவாரி ஆகிய நான்கு பட்டங்களுக்கும் ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நிலரகமாக இந்த நிலரகம் இருக்குங்க. அடுத்ததாக இந்த இரண்டு நிலரகங்களோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல எம்பிஆர் 404 அப்படிங்கிற இந்த நிலரகத்தோட மகசூலை பற்றி பார்க்கலாம். இந்த நிலரகத்தோட மகசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு சராசரியாக 7000 கிலோலேருந்து 8000 கிலோ வரையும் மகசூல் தரக்கூடியதாக இருக்குங்க. அதுவே எம்பி 3020 அப்படிங்கிற இந்த நிலரகத்தோட மகசூலை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நிலரகமே ஒரு ஹெக்டேருக்கு சராசரியாக 7000 கிலோலேருந்து 8000 கிலோ வரையும் மகசூல் தரக்கூடியதாக இருக்குங்க. அவ்வளோதான் இந்த எம்பிஆர் 404 அப்படிங்கிற நிலரகத்துக்கும் எம்பி 3020 அப்படிங்கிற நிலரகத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு மற்றும் மொத்த பண்புகள். இதை பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிலரங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிப்போங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உள்ளவர்களே.